सच्चिदाननंदय विश्वत्पत् हेतव तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नम पागी यदने लक्ष्मीस वक्षसी यस्ते हृदय संविद नृसींहजे जन्मा यतरताराष्विज्ञस्वराट तेने ब्रह्मय आदि कव मुह्यंति यसूरय तेजो वारिमृता यथा विन यसर्गो मृषा धानाशा निरस्तुहक सत्यंपर धीमहि स आहतो विश्वजिताह्यवज्ञया परिभ्रमद्गात्रौदस्तलोचनः विशीर्णबाह्वाङ्घ्रिशिरोरुहो अपतत् यथा नगेन्द्रः लुलितो नभस्वता क्षितौ शयानम् तम् अकुण्ठवर्चसम् कराळदंष्ट्रम् परिदष्टदच्छदम् अजादयो वीक्ष्य शशंसुरागताः अहो इमं इमम् लभेत संस्थितिम् यं योगिनो योगसमाधिनारहो ध्यायन्ति लिङ्गादसतो मुमुक्षया தைத்திய பதாகதா முகம் பகவானுக்கும் ஹிரண்யாக்சனுக்கும் பெரிய ஒரு சண்டை நடந்தது அத வந்து ரொம்ப அனிமேட்டடா நமக்கு வந்து மைத்ரேயரும் விதுரரும் அவ்வளவு தத்ரூபமா நமக்கு வந்து அதை வர்ணிச்சுக்காம் சார் நம்ம குரூப்ல ஒருத்தர் போட்டிருந்தா மாதிரி எத்தனையோ ஆயுதங்கள் பகவானுக்கு இருந்தா கூட கடைசியில அந்த கையால அவரை அடிச்சு அஹ் அவன் கீழே விழுந்தான் அப்படியே பரிப்ரமத்து காத்திரகா உதஸ்தலோச்சனகா மொழி புதுங்கிண்டு கைகால் எல்லாம் வில வெலத்து போய் அப்படியே விழுந்தான்னா அந்த ஸ்பர்ஷம் தேவையா இருந்தது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டச்சு ஒரு பார்வை இதெல்லாம் ஒரு தீட்ச அந்த அவனுக்கு நல்ல கதை கிடைக்கணுங்கிறதுக்காக பகவான் தன் கையாலேயே வந்து அவனை தொட்டா மாதிரி அந்த இடத்துல அவன் விழுந்தான் கீழே விழுந்திருக்கிற அவனை பார்த்துட்டு அகுண்ட வர்ச்சசம் அப்படியே பொலிவு துளி கூட குன்றாத ஒரு ஒரு பிரகாசம் அவனுக்கு இருந்தது ஏன்னா ஆப்டர் ஆல் தானே அவளுடைய ஒரு பிறப்பு தான் இல்லையா பகவானுடைய பார்ஷதால்ல ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய பாகவதனா இருக்கிறதுனால அவனுடைய ஒளி குன்றாத அவன் பார்க்கறதுக்கு அப்படியே இருந்தான் அந்த கிரண்யாட்சன் சோ அதை பார்த்த உடனே பிரம்மா முதலியவர்கள்லாம் என்ன ஒரு கதி உனக்கு பத்தி இல்லையோ என்ன மரணம் இப்படிதானே இருக்கணுங்கிற மாதிரி வந்து எந்த ஒரு பாதங்களை யோகிகள் யோக சமாதியில இருந்துட்டு ரக தனிமையில் காண்கிறார்களோ தனிமையில் தியானம் செய்கிறார்களோ தியாயந்தி அப்படி எதற்காக தியானம் பண்ற அந்த பாதத்தை அப்படின்னா நான் திருவடிய இந்த லிங்க சரீரம் ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் இதுல இருந்து முக்தி அடையணுங்கிறதுக்காக தானே அவ வந்து பண்றான் இந்த தைத்தியனுக்கு வந்து கால்னால அடிக்கப்பட்டு அதாவது அவருடைய கை அல்லது காலு அதனால அடிக்கப்பட்டு அவனுடைய அவன் வந்து தன்னுடைய சரீரத்தை விடுறானே இது போல ஒரு கத்தி யாருக்காவது கிடைக்குமா கோலுலபேத இது பெரிய அஹ் மரணம் அடையணும்னா இந்த மாதிரினா அடையணும் பகவான பார்த்துண்டே முகம் பிரபசியன்னுங்கிறார் சில சமயம் நமக்கு வந்து மரண தருவாயில வந்து நம்ம என்ன பார்ப்போம் என்ன நினைப்போம் எதுவுமே தெரியாது நமக்கு அந்த சமயத்துல வந்து பகவானுடைய முகத்தை பார்த்துட்டு அவன் தன்னுடைய சரீரத்தை விட்டான்னா அதை விட ஒரு பெரிய கத்தி இருக்க முடியுமா முகம் பிரபசியு தனம் உச்சசர்ஜங்கிற அதாங்க அழகே அந்த யன்யாட்சனுடைய ஒரு கோரமான இதை அதெல்லாம் இல்ல எனக்கு ஐ சி மோர் பியூட்டி அண்ட் அந்த அந்த லிபரேஷனோ இல்ல அந்த அவ அவன் அடையிற கதிதான் அதுல வந்து நமக்கு முக்கியமா எடுத்துக்க வேண்டியது ஏதௌதௌ பார்ஷதோ அசிய ஷாபாத் தியாதோ அசத்கதிம் புனகா கதிபயை ஸ்தானம் பிரபத்யே ஜென்மபிஹி அவர் ரொம்ப கிளியரா இருக்காரு இவா ரெண்டு பேரும் பார்ஷதோ இல்லையா ஏதோ தௌ பார்ஷ இந்த பகவானுடைய பக்தனாக இருக்கக்கூடியவர்கள் இவா ரெண்டு பேருமே ஷாபாத் சனகாதிகளனுடைய சாபத்தினால அதுவும் பகவந்த் லீலைதான் அவனுக்கு வந்து விளையாடணும் அவனுக்கு வந்து சண்டை போடணுங்கிற ஒரு ஆசை அதனால இவா ரெண்டு பேரையும் பிறக்க வச்சான் அதனால ஷாபாத்து சனத்குமாராதிகளனுடைய சாபத்தினால கதியை அடைந்தார்கள் கதிங்கிறது இங்க திதியினுடைய பிள்ளையாக இரண்ய்சனாகவும் இரங்க பிறந்திருக்கிறார்கள் புனகா மறுபடியும் கதிபையைகி ஜென்மபிகி ஏதோ சில ஜென்மாக்கள்லயே இன்னும் அந்த மூணு ஜென்மாங்கிற ஒரு கண்டிஷன் இங்க வரல இது வரைக்கும் இஸ் அ எங்க வருது என்னன்னு தெரியல அது மேபி அங்கங்க மென்ஷனை வச்சுண்டு நம்ம நம்ம வந்து சில ஜென்மாக்கள்னு எடுத்துக்கிறோம் வேற ஏதாவது ஒரு இடத்துல அந்த மூணு ஜென்மாங்கிற ஸ்பெசிபிகேஷன் இருக்கோ என்னமோ தெரியல கதிபயேஹி ஜென்மதிஹி சில ஜென்மாக்களிலேயே ஸ்தானம் பிராப்தியத்தே பிரபத்சியத்தே ஸ்நா ஸ்தானத்தை அடைவார்கள் அல்லவா ஃபியூச்சர்ல இருக்கு இவா ரெண்டு பேரும் தான் அப்பேற்பட்ட காலா இருந்த அந்த ரெண்டு பக்தர்கள் சாபத்தினால அசத்கதி யாதோ கெட்ட கதியை இப்ப அடைந்திருக்கிறார்கள் சோ சில ஜென்மாக்கள்லயே கதிபயி ஜென்மவிஹி ஸ்தானம் பிராப்தியதே மறுபடியும் அந்த ஸ்தானத்தை அடைய போகிறார்கள் தேவாகா ஊச்சு நமோ நமஸ்தே அகில யஜ்ய தந்தவே ம சுவமூர்த்தையே திஷ்டியா ஹதோயம் ஜெக்தம் அருந்துதான் வயமேஷ நிர்வாக நமோ நமஸ்தே நம நமஹா உங்களுக்கு நமஸ்காரம் அகில யஜ தந்தவே எல்லா யஜங்களுடைய ஒரு சூத்திரபூதமாக இருக்கக்கூடியவர் தந்தூன கயரு அந்த இந்த இடத்துல யஜ்ஞங்களுக்கு தந்தூன யஜ்யத்தை எல்லாத்தையும் கோர்த்து ஒரு மாலையா கட்டினோம்னா எப்படி இருக்கும் அது பகவானுடைய உருவத்தை தான் எல்லா யஜ்யங்களையும் சேர்த்து கோர்த்து வைத்து இருக்கக்கூடியவர் அதனால சகல அகில யக்ஞ தந்தவே எல்லா யாகங்களுக்கும் ஒரு அஹ் கோர்வையாக இருக்கக்கூடியவரே வைக்கப்படுகின்றவரே அகில ஜ தந்தவே அல்லது தந்தூன்னா இப்ப நம்ம வந்து ஒரு பட்டம் பண்றோம் அதாவது கிளாத் ஒரு துணியை பண்ணும் பொழுது துணிக்கு வேண்டிய காரணம் என்ன தந்து து அதனால ஒரு துணி வேணும்னா எப்படி தந்துங்கிறது காரணமா இருக்கோ அது போல அகில யஜ்யங்களுக்கும் காரணபூதமாக இருக்கக்கூடிய பகவான் யஜ்ஞத்தின் யஜ்யத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு இவர் தான் மூலபூதமாகவும் இருக்கார் அவர் தான் உங்களுக்கு உபாதான காரணமாகவும் அவர் தான் இருக்கார் காரணம்ங்கிறது ரெண்டு வகைப்படுறது உபாதான காரணம் நிமித்த காரணம் உபாதானம்னா மெட்டீரியல் காஸ் அதாவது தந்து எப்படி உங்களுக்கு வந்து அப்படியே பட்டமாகறது தட் இஸ் த மெட்டீரியல் யாரு அதை பண்ணறானோ தந்து வாயகான்னுட்டு ஒரு வீவர் இருப்பான் அவன் வந்து நிமித்த காரணமா ஆகுறான் இல்ல அந்த ஊடுபாவு இருக்கும் இல்லையோ அது அந்த கிராஸ் அந்த வீவிங் லூம்ங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நிமித்த காரணமா ஆகும் ஏன்னா அதெல்லாம் கிளாத்துல உங்களுக்கு தெரிய போறது இல்லை ஆனா இங்கே பகவான் வந்து ரெண்டு காரணமாகவும் இருக்காரு அகில யஜ்ய தந்தவேங்கிறச்சே எல்லா யஜ்யத்தினுடைய காரணபூதமாக தந்து போலவும் அவர்தான் இருக்காரு ஏன்னா ஒவ்வொரு யஜ்யவராக மூர்த்தியா அவர் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அஹ் அவருடைய ஒவ்வொண்ணும் அந்த சரு ஒண்ணு சுருக்கு ஒண்ணு ஒவ்வொரு யாகங்களும் அவருடைய அவருடைய ரோம கூப்பங்கள் அப்படின்னு அவர் அங்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தையுமே நமக்கு வந்து யாகங்களாக சொன்னோம் அப்போ மெட்டீரியல் காசாகவும் அவர் தான் அவர் அவர்தான் யாகங்களுக்கு யாகத்தினுடைய அல்டிமேட் பலனாகவும் அவர் தான் இருக்கு அவர் தான் வந்து எஃபிஷியன்ட் காசாகவும் இருக்கு ஸோ அகில யஜ்ய தந்தவே கிரகித அமல மூர்த்தையே ஸ்திதவும் ஸ்திதவுங்கரிச்சு ஸ்திதி சமயத்துல அல்லது ஸ்திதிங்கிற விஷயத்துல ஸ்திதின்னா என்ன சிருஷ்டி ஸ்திதி லயம் சொல்றோம் சிருஷ்டினா கிரியேட் ஆகுறது ஸ்திதிங்கிறச்சி பரிபாலிக்கும் சமயத்தில் அல்லது பரிபாலிக்கும் விஷயத்தில் சத்துவ பிரதானமாக ஒரு மூர்த்தி அல்லது சத்துவனாலே ஒரு பிராணின்னு ஒரு அர்த்தம் சத்வஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அமல சத்வஸ்வரூபம்ங்கிறச்சி என்ன ஒரு பிராணி ஸ்வரூபமா எடுத்துண்டா கூட அதுல வந்து பியோர் சத்வகுண நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பரமாத்ம ஸ்வரூபமா இருக்கு எதற்கு கிரே ஸ்தித பரிபாலிக்கக்கூடிய அந்த விஷயத்தில் உலகத்தை பரிபாலிக்கணுங்கிறதுக்காக பரம்பொருளாக இருக்கக்கூடியவர் ஒரு மூர்த்தி சத்துவ மூர்த்தி சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தியை எடுத்துக்கிறார் அந்த ஃபார்ம் அது யஜ்யவராக மூர்த்தி விச் அந்த அந்த அவர் எடுத்திருக்கிற அந்த மூர்த்தி என்ன அகில யஜ்யங்களுக்கும் காரணபூத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி அந்த மூர்த்திக்கு நமஸ்காரம் நமோ நமஸ்தே அகில யஜ்ய தந்தவே ஸ்திதவு கிரகிதாமல சத்துவ மூர்த்தையே இப்ப என்ன பிரகிருதத்துக்கு வர்றாரு எதற்காக அவர் வந்து ஸ்திதியில இந்த சமயத்துல எல்லாரையும் பரிபாலிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மூர்த்தியை எடுத்துண்டு அவர் செய்த செயலை வந்து இரண்டாவதுல சொல்றார் அந்த செஞ்ச செயல் திஷ்டியாஹதோயம் ஜெகதாம் அருந்துதா ஜெகதாம் அருந்துதா உலகங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு துன்புறுத்துற பவன் உருத்தல்ங்கிறமோ இல்லையோ இந்த இந்த முள்ள போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அது வந்து உருத்தின் இருக்கும் இதுக்கு இருக்கும் ஆனா அது வந்து உள்ள உட்காந்துட்டு நம்மளுக்கு இம்சப்படுத்திட்டே இருக்கும் அந்த அதுதான் அருண்துதஹான்னு அர்த்தம் துதுன்னா துன்புறுத்துறதுன்னு அர்த்தம் சோ ஒரு உருத்துதல் மாதிரி அது உக்காந்துட்டே இருந்தது இந்த இரண்யாட்சன்ங்கிற ஒருவன் அவன் இன்னைக்கு திஷ்டியா வசாத்து பகவான் தானே நல்ல 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 என்ன வேளையில் அப்படின்னா அந்த அந்த தெய்வம்ங்கிற அந்த ஃபேக்ட தானே சொல்றோம் அந்த காலம்ங்கிறது தானே அந்த இடத்துல அந்த எக்ஸ்பிரஷன்ல சொல்றோம் அது காலமே பகவானுடைய கையில இருக்கிறதுனால காலஸ்வரூபியா இருக்கக்கூடிய பகவானுடைய அஹ் ஒரு செயலினால் திஷ்டியா அத்தனை அர்த்தம் அந்த திஷ்டியா நம்ம சர்வசாதாரணமா லாங்குவேஜ்ல யூஸ் பண்றது திஷ்டியா ஏத்த தபம்ங்கிறோம் திஷ்டியா ஏத்த தபம்னா நல்ல வேலை இது நடந்ததுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் அந்த இடத்துல பகவத் ஸ்வரூபம் வரைக்கும் அந்த இடத்துல அர்த்தத்தை எடுத்துக்கணுங்கிறதுக்கு சொல்றேன் நல்ல வேலை வேலைங்கிறது காலம் காலம்ங்கிறது பகவானுடைய கையில இருக்கக்கூடியது அல்லது காலம்ங்கிறது பகவத் ஸ்வரூபம் சோ திஷ்டியா திருத்தியா போட்டத்தினால பகவான்னால அல்லது தெய்வ வசத்தினால ஜகதாம் அருந்துதகா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கெல்லாம் ஒரு உறுத்தல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அரக்கன் அயம் முன்னாடி இருக்கானே கொல்லப்பட்டான் பக்தியா வயம் ஈச இப்போ அவங்க ஒன்னும் அவனை கொன்னாச்சுன்னா உங்களுக்கு என்ன இப்போ துவாத பக்தியா வயம் ஈச நிறுவதாக உன்னுடைய ஈசனே ஈச நாங்கள் வயம் தத்வத் பாத பக்தியா தங்களுடைய திருவடியின் சேவையினால் அதுல இருக்கக்கூடிய பக்தியினால நிறுவனத்தாக சுகத்தை அடைந்திருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்போ நீ எங்களை காப்பாத்திருக்க ஸ்திதி காரணமாக இருக்கக்கூடியவன் நீ பரிபாலனம் பண்ணணும்னா உலகத்துக்கு துன்புறுத்தலை செய்யக்கூடிய ஒருவனை அழிக்கணும் அது நீ செஞ்ச செஞ்சதுனால உன்னெடுத்துல பக்தி கொண்ட எங்களுக்கு இன்னைக்கு சுகம் பகவான் எப்போ கேட்டாலும் வந்து நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நாங்க இன்னைக்கு திரும்பி போலாம் நமோ நமஸ்தே அகில அகிலய தந்தவே ஸ்திதௌ கிரீதாமல சத்வமூர்த்தையே திஷ்டியா ஹதோயம் ஜெகதாம் அருந்துதா தொப்பாத பக்தியா வயமீச நிர்வாக நிர்வத்தனா சந்தோஷம் அடைந்தவர்கள் அர்த்தம் மைத்ரேய உவாச்ச

தன்னுடைய ஸ்வம் லோகம் ஜகாம ஹரிஹி ஹரி தன்னுடைய லோகத்திற்கு சென்றார் வைகுண்டத்திற்கு கிளம்பிட்டார் அவர் தன்னுடைய லோகமான உற்சவம் வைகுண்டம் வைகுண்டத்திற்கு வந்து இங்க எப்படி போடுறாருன்னா நித்தியோற்சவம் அங்க பகவானுக்கு பெருமாளுக்கு பார்த்தோம்னா நித்யோத்சவம் அவருக்கு எப்பவுமே இவருக்கு நித்திய அபிஷேகம் சிவனுக்கு அங்க நித்திய உற்சவம் தான் அலங்காரம் உற்சவம் அலங்காரம் உற்சவம் வேற கிடையவே கிடையாது ஆல் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் திருமஞ்சினம் அப்படி எப்பாவது வேற இங்க வந்து எப்ப பார்த்தாலும் ஜலத்திலேயே உட்காந்துட்டு இருப்பாரு அவருக்கு அபிஷேகம் தான் இங்க சிவனுக்கு அகண்டித உற்சவம் இங்க வந்து பகவானுக்கு வந்து அஹ் அந்த வைகுண்டத்தை சொல்லும் பொழுது அகண்டித உற்சவம் தடைபடாமல் இருக்கக்கூடிய உற்சவத்தை கொண்டதான அந்த லோகம் வைகுண்டத்திற்கு ஜகாம சென்றார் யாரு ஹரிஹி ஆதி சூக்கரகா ஆதிசூக்கரகா முதன்மையாக ஆதி வராகமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஹரி ஸ்ரீஹரி சஹா

அசஹ்ய விக்கிரமம் பொறுக்க முடியாத ஒரு விக்கிரமம் ஒரு பராக்கிரமத்தை கொண்டவனான யாராலையுமே நீங்க சொர்க்கத்துக்கு போனப்போ எல்லாரும் ஏன்னா இவனோட போரிட முடியாது அப்படின்னு தெரிஞ்சுண்டு வருணன் கூட சொல்றாரு எனக்கு வயசாயிடுதுப்பா நீ போய் ஹரிய தேடுங்கிற அந்த மாதிரி அசஹ்ய விக்கிரமம் இரண்யாட்சம் சாதயித்வா அவனை வீழ்த்தி விட்டு கொன்று விட்டு ஹத்வா இத்தியர்த்த புஷ்கர விஷ்டராதிபிகி சமீடிதா புஷ்கர விஷ்டராதிபிகின் பிரம்மாதிபிகின்னு விட்டார் புஷ்கரன தாமரை விஷ்டரான சீட்டு ஆசனம்னு அர்த்தம் பத்மாசனம் அர்த்தம் தாமரை பூவை ஆசனமாக வைத்திருப்பவர் அஹ் அஹ் இவர் பிரம்மா அதனால சதுர்முக பிரம்மா முதலிய தேவர்களால் சமீடிதா சமயக்க ஈடித்தா நன்கு போற்றப்பட்டவராக இருப்பவர் ஈடித்த பிரசம்சித்த எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றான் பிரம்மா முதலியவர்கள்லாம் அங்க சுத்தி நின்று ஸ்தோத்திரம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் கிளம்புற ஆஹ் ஸ்வம் லோகம் ஏன்னா இந்த தான் முன்னாடி அந்த யஜ்நவராக மூர்த்தி வந்துருத்தேன் நமக்கு அஹ் ஸ்வம் அகண்டித உற்சவம் லோகம் ஜகாம தன்னுடைய நித்தியோற்சவம் நடக்கும் வைகுண்டமானது அந்த லோகத்திற்கு சென்றார் இப்படின்னு மைத்ரேயர் விதுரருக்கு சொல்றார் மயா யதா மைத்ரேயருடைய கன்க்ளூஷன் இப்போ உதார விக்கிரமே கிரீடனவது நிராகிருத்த எனக்கு தெரிஞ்சபடிக்கு நான் உனக்கு சொல்லிட்டேன் அப்படிங்கறதுல அது நான் நான் எப்படி கேட்டேனோ அது போல நான் உனக்கு இப்போ சொல்லியாச்சு யதா மயா அனுக்தம் யதா அனுக்தம் எவ்வாறு எனக்கு கூறப்பட்டதோ அணு உக்தம் மமா அந்த மமாவை இங்க இல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சார் யதா எவ்வாறு எனக்கு கூறப்பட்டதோங்கிற குரு குரு உக்தின் மனதிக்ரமியா மயா ஆவாதிங்கிற குருவனுடைய வார்த்தை என்ன சொன்னாரோ எனக்கு அததான் நான் உனக்கு இப்ப சொல்லியிருக்கேன் மயா அனுக்தம் ததா அவாதி எவ்வாறு எனக்கு கூறப்பட்டதோ அவ்வாறு நான் உனக்கு கூறிவிட்டேன் யாருட்ட ஹே சுமித்ர சுமித்ரங்கிறது நல்ல ஒரு நண்பன் போல பழகக்கூடியவனே அப்படின்னுட்டு விதுர அட்ரஸ் பண்ற வார்த்தை இது ஹரேஹே கிருத அவதாரஸ்ய ஹரேஹே யதா ஹிரண்யாட்சா உதார மகாமிருதே கிரீடனவது நிராகிருத்தா தத்து ஹரேகே சேஷ்டிதம் எனக்கு எப்படி கூறப்பட்டதோ என்னது ஹரேனுடைய அவதாரம் செய்யும் பொழுது அவருடைய சேஷ்டிதம் செயல் என்ன செயல் அது ஏன பிரகாரேன எந்த முறையை வைத்து பகவான் ஹிரண்யாக்ஷனை அழித்தாரோ ஹிரண்யாட்சகா நிராகிருதா நிராகிருதா தடுக்கப்பட்டானோ அல்லது அஹ் அழிக்கப்பட்டானோ அந்த விஷயத்தை என்னால் விஷயமானது என்னால் கூறப்பட்டது உதார விக்ரமகா ஹிரண்யாக்சகா ஹிரண்யாக்ஷன் ஒரு பெரிய ஒரு விக்கிரமத்தை கொண்டவன் உதாரங்கிறச்சு ஆஹ் அவனுடைய முன்னாடி வந்து அசக்கிய விக்கிரமம் அந்த இடத்துல யாரும் தடுக்க முடியாதுங்கிறார் இங்கே உதார விக்ரமஹான்னா ஒன் ஹூஸ் நல்ல எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு விக்கிரமத்தை கொண்டவன் உதார மகாபராக்கிரமசாலியா இருக்கக்கூடியவன் ஹிரண்யாகிருக்கிருதா கிரீடனம்னா கிரீடனகம் விளையாட்டு பொருள் நடத்தான் டாய் ஒரு சும்மா ஒரு விளையாட்டு சாமான் மாதிரி அவனை வந்து அப்படியே நிராகிருத்தகா கொல்லப்பட்டானோ மகாமிருதே அந்த தே அந்த ஹரேஹே கிருதாவதாரஸ்ய ஜேஷ்டிதம் அந்த ஒரு பகவானுடைய அவதாரம் எடுத்து பகவான் எப்படின்னா எனக்கு எப்படி பராசரர் சொன்னாரோ அததான் தான் நான் உனக்கு சொல்லியிருக்கேங்கிறேன் பேரலெல்லாம் பாக்குறச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும் அவர் வந்து ரத்தன சுருக்கமா சொல்லியிருப்பார் விஷ்ணு புராணத்துல இவர் வந்து அத ஒவ்வொருத்தரும் வந்து கிரகிச்சு உள்வாங்கி அதை எப்படி வந்து பிரசன்ட் பண்றாங்கிறது மாறும் ஒரே கதை தான் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி அதை அனுபவிப்பா அந்த அனுபவிச்சவாறு அதை வந்து எவ்வளவு தூரம் சொல்றாங்கிறதும் இருக்கு அதை நீங்க புராணத்திலயும் பாக்கலாம் அதனாலதான் இத்தனை புராணங்கள் இருக்கு ஒரே டாபிக்கா இருக்கும் உங்களுக்கு விஷ்ணு புராணத்துல இருக்கிறதே தான் நிறைய பாகவத புராணத்திலும் இருக்கும் பட் அதனுடைய பரிமளிப்பு அதனுடைய பிரசன்டேஷன் எல்லாமே வேற பிகாஸ் தி ஸ்பீக்கர் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கருடைய புத்தி வைசத்தியத்துக்கு ஏத்தா மாதிரி அவர் பேசுற அது இருக்கு அதனால மயா யதா அனுக்தம் அவாதி தே ஹரேஹே கிருதாவதாரஸ்ய சுமித்ர சேஷ்டிதம் யதா ஹிரண்யாக்ஷ உதார விக்ரமஹா மஹாமிருதே கிரீடனவது நிராகிருதா சூத உவாச்ச இப்போ மைத்ரேயர் விதுரருக்கு சொன்னதாக சுகர் பரீட்சத்துக்கு சொல்லிட்டு இருக்க நடுவுல இங்க சூதருக்கும் பை சூதா சோ பௌராணிகர் சௌனகருக்கு மைத்ரேயர் விதுரர் சம்வாதத்தை சுகர் பரீட்சித்து சொன்ன மாதிரி இங்க சொல்லிட்டு வர இல்லையா நடக்கிறது சோ அதனால அதனால வில் வில் கோ கோ பேக் அண்ட் சம்டைம்ஸ் ஸ்கிப் ஒன் ரங் தென் டு தி ஏர்லியர் அத வந்து நம்ம மைண்ட்ல அவ்வளவுதான் சூத உவாச்ச இங்க சொல்றார் கௌஷாரவாக்கியாதம் பகவத் கதாம் துதாம் ஆனந்தம் பரம்லேபே மக மகா ஹே பார்த்து சொல்றார் பாகவதா ரொம்ப பெரிய பகவத் பக்தி உடையவரான விதுரர் கத்தா இதி இவ்வாறு கௌஷாரவ ஆக்கியாதம் ஆசருத்திய கௌஷாரவரான இவர் உம் அஹ் மைத்ரேயர் மைத்ரேயரினால் கூறப்பட்ட பகவத்கதாம் உபஸ்ருத்திய பகவானுடைய கதையை ஆசிருத்தியங்கறிச்சி உபஸ்ருத்தியார் தட் இஸ் நன்கு கேட்டுவிட்டு அதை கிரஹிச்சுண்டுட்டுன்னு அர்த்தம் இப்படி பக மைத்ரேயர் சொல்லக்கூடிய பகவானுடைய கதையை நன்கு கேட்டுவிட்டு மகாபாகவதனான கத்தா விதுரர் பரம் ஆனந்தம் லேபே மிகுதியான ஒரு ஆனந்தத்தை அடைந்தார் அதுக்கு ஆனந்தத்தை அடைந்தார்ன்னு சொன்ன உடனே அந்த ஆனந்தம் எப்படி அந்த ஆனந்தத்துல ஒரு க்ஷணம் அப்படி வந்து டைவெர்ட் ஆவர் இதெல்லாம் நேச்சுரல் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிறச்சே அதுல இன்வால்வ் ஆகி பேசும் பொழுது இட்ஸ் நேச்சுரல் ஃபார் திம் டு டைவெர்ட் லிட்டில் பிட் அந்நேஷம் புண்ணியஸ்லோகானாம் புண்ணியஸ்லோகானாம் உத்தாம யசசாம் சதாம் ஊபசிருத்திய பவேன் மோதா ஸ்ரீவத் சாங்கஸ்ய கிம்புர எத்தனையோ புண்ணியம் செய்த புண்ணியமான ஒரு கீர்த்தியை உடையவர்களினுடைய கதையை கேட்கும் பொழுது இப்ப பெரிய மகான்களனுடைய சரித்திரத்தை கேட்கும் பொழுது நமக்கு ஒரு ஆனந்தம் வரும் பொழுது எல்லார காட்டிலும் வசதியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவத் சங்கர் ஹரி அவனுடைய கேட்கும் போது வராதா கிம் புனகா இத பத்தி சொல்லணுமா அப்படிங்கிற சோ அந்நேஷாம் மற்ற புண்ணிய ஸ்லோகானாம் மகத்துக்கள் புண்ணியமான ஸ்லோகா ஸ்லோக்கியத்தேன அஹ் கீர்த்தின்னு அர்த்தம் சோ புண்ணியமான கீர்த்தியை உடையவர்கள் உத்தாம யசசாம் புண்ணியமான கீர்த்தி அண்ட் பெரிய கீர்த்தி நல்ல கீர்த்தி சோ உத்தாம யசசாம் சதாம் நல்லோர்கள் மகத்துக்கள் அந்த மகத்துக்களை பற்றி கேட்டுவிட்டு உபஸ்ருத்திய மோதா பவேத் மோதம் சந்தோஷம்ங்கிறது உண்டாகும் நிச்சயம் அதுல ஸ்ரீவத்சாங்க கிம் புனகா மத்தவாளை கேட்கறச்சேயே மகத்துக்களுடைய சரித்திரத்தை கேக்கிறச்சேயே அதாவது இது மாதிரி பக பாகவதாளுடைய சரித்திரம்னே வந்து தனியா ஒரு சீரீஸ் பண்ணிருக்காரு அண்ணாலாம் அவங்களுக்கு அதனால அந்த நாமதேவரோ இல்ல சைத்தன்யரோ மீராவோ அந்த மாதிரி கதைகளை நம்ம கேட்கும் பொழுதே நமக்கு வந்து ஒரு ஒரு உற்சாகம் ஏற்படும் பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படும் பொழுது நேரம் பகவத்கதையை கேட்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு சுகம் இருக்கணும் அததான் இங்க வந்து விதுரர் அனுபவிச்சார் அப்படி என்ன ஸ்ரீவத் ஸ்ரீவத் சாங்க ஹரிக்கு அப்படி என்ன ஒரு அஹ் ஸ்பெஷாலிட்டிங்கிறதுக்கு சொல்றாரு எத்தனையோ கதைகள் இருக்கலாம் நிறைய கதைகள் இந்த பாகவதத்திலேயே நம்ம படிச்சுட்டு இருக்கோம் படிச்சோம் படிச்சுட்டு இருக்கோம் படிக்க போறோம் அத்தனை கதைகள் அத்தனை ஒரு பகவன் மகிமைய சொல்லக்கூடியதான விஷயங்கள் அத்தனை இருந்தா கூட சூதர் இந்த இடத்துல எடுக்கக்கூடிய எபிசோடு வந்து கஜேந்திர மோட்சம் யோ கஜேந்திரம் ஜஷ கிரஸ்தம் தியாயந்தம் சரணாம்புஜம் குரோசந்தி நாம் கரையணோ நாம் அமோச்சய திருதம் தம் சுகாராத்தியம் ருஜுபிஹி அனன்ய சரணைஹி ருபிஹி கிருதஜா கோண சேவேத துராராத்தியம் அசாதுபிஹி பகவான் கஜேந்திரன் ஒரு ஜஷ அதாவது குரோக்கடையில் இல்லையா அந்த ஒரு உம் அதனால பிடிக்கப்பட்டவர் குரோக்கடையில அப்படியே பிடிக்கப்பட்டு முதல முதலையினால பிடிக்கப்பட்டு அந்த கஜேந்திரன் என்ன இருந்ததுன்னா சரணாம்புஜம் தியாயந்தம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும் சரணாம்புஜம்ங்கிறத வந்து கஜேந்திரனுக்கு அட்ஜெக்டிவா போட்டுக்காதீங்க இதை வந்து தியாயந்தம் மூலம் கனெக்ட் பண்ணிக்கணும் உன்னுடைய திருவடித்தாமரையை தியானம் செய்து கொண்டிருப்பவனான ஜஷ கிரஸ்தம் முதலையினால் பிடிக்கப்பட்டவனான கஜேந்திரனை யானை அரசன் அந்த கஜேந்திரனை ஆஹ் பாண்டிய கந்தாதி ராஜகான்னுட்டு இந்திரஜும்னகான்னுட்டு மு முந்தின பிறவியில அந்த யானை வந்து ஒரு அரசனா இருந்தார் பாண்டிய ராஜாவா இருந்தவன் ஒரு தவறுனால வந்து கஜேந்திரனா பிறக்கிறான் சோ அதுதான் அந்த கஜேந்திரனுடைய பின்கதை ஆஹ் கஜேந்திரன் கஜேந்திரன் எனும் யானையை கிருட்சிரா அந்த கஷ்டத்திலிருந்து துருதம் அமோச்சையது சீக்கிரமாகவே நீ வந்து விடுவித்தாய் எப்பொழுது கிரோசந்தீனாம் கரையணோனாம் அங்க பக்கத்துல வந்து பெண் யானைகள் எல்லாம் கத்தின் இருக்கும் பொழுது நீ மாட்டுக்கு வந்து இவரை வந்து அதுகள்லாம் கத்தின் இருக்கும் பொழுது நீ கிருபாலுவா அவளுடைய காதுல அவளுடைய குரோஷம் அதாவது அந்த அழுகையை கேட்டு கம்பேஷனேட்டா தயா கூர்ந்து நீ வந்து அவனை விடுவித்தாய் அந்த யானையை அப்பேற்பட்ட தம் அந்த பகவான் சுக ஆராத்தியம் ரொம்ப ஈஸி டு எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறாருன்னா ஒரு விலங்கு பழ இப்ப பின்கதையெல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு நம்ம அந்த மாதிரி நம்மளும் வந்து ஸ்லோவா நம்மளுடைய சம்ஸ்காரத்தை சேர்த்துட்டோம்னா எந்த ஜென்மாவாக இருந்தாலும் புழு பூச்சியா இருந்தா கூட அந்த இடத்துல மோட்சம் கிடைக்கும்ங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சுக ஆராத்தியா வெரி ரொம்ப சுலபமாக அவரை வந்து ஆராதிக்க முடியும் உருகி கேட்கணும் வேற ஒண்ணும் இல்ல அந்த இடத்துல தம் சுக ஆராத்தியம் ருஜுபிகி அனன்யசரணி நிருபிகி யாருனால ரொம்ப ஈஸியா ஆராதிக்க முடியும்ங்கிறதுக்கு கண்டிஷன்ஸ் போட்டுறேன் ரொம்ப சுலபான நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா ருஜுபிகி அஹ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும் கபடம் இல்லாத நம்ம வந்து அவனை இது பண்ணணும் இல்ல இதுல தான் நம்ப வேண்டாமா இவன் பண்றது ரைட்டா தப்பா இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ரெண்டு சோத் தான் ஒருவேளை இருந்துட்டான்னா நமக்கு வந்து இந்த சோத்திரத்தை கிட்ட இந்த மாதிரி எந்த ஒரு விசாரணையும் கிடையாது ருஜு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கக்கூடிய மனுஷியர்கள்னால சுகமா ஆராதிக்கப்படுகின்றன அதனாலதான் வந்து இன்னசென்ட் பீப்புளா இருக்கக்கூடிய அந்த கோபிகைகளுக்கு அத்தனை ஒரு அனுகிரகத்தை பண்ணான் கண்ணன் அவளு வேற எதுவுமே தெரியாது கோவிந்த தாமோதர மாதவேதி தான் தெரியும் அதனாலதான் ரிஜு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பீப்புள் கபடமே இல்லாதவர்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் ரிஜுபிகி ரிபிகி மனுஷியர்கள்னால அனன்ய சரணைகி வேற யாரிடமும் சரணம் அடையாது பகவானிடத்தில் ஹரி ஸ்ரீஹரியனிடத்திலேயே அடைந்தவர்களினால் சுக ஆராத்தியம் தம் சுகமாக ஆரா தகுந்தவரான அவரை அப்படின்னுட்டு கஜேந்திரனுடைய எக்ஸாம்பிள் கொடுக்குறார் கஜேந்திரன் பண்ற ஸ்தோத்திரம் பூரா அத்வைதபரமாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் அது முழுக்க முழுக்க பிரம்மஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் ஆனா அங்க வந்து விஷ்ணு நின்னர் அது வந்து ிகர்த்த அவர் பால அவர் அவர் வந்து நிற்பார் எல்லாமே வந்து விஷ்ணுவா அந்த இதுல பார்த்தோம்னா ஹரிஸ்துத்தில பார்த்தோம்னா தம் சம்சார துவாந்த விநாசம் ஹரிமீடேன்னு பார் ஒரு அந்த ரிஃப்ரைனர்ல வந்து சம்சாரத்தினுடைய துவாந்தம் இருட்டை போக்கக்கூடியவரான ஹரி ஈடே அப்படின்னு முடிப்பார் ஹரிஸ்துத்தில அப்ப சம்சாரத்தினுடைய ஒரு இருட்டை போக்குறதுக்கு யார போய் கேட்கணும்னா நிற்பான் நீ ஆதி மூலமே கூப்பிடு பிரம்மஸ்வரூபத்தை கூப்பிடு ஆனா வந்து நமக்கு அனுகிரகம் பண்றது சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கச்சின்னு சொல்ற மாதிரிதான் அது சயோ கஜேந்திரம் ஜஷ கிரஸ்தம் தியாயந்தம் சரணாம்புஜம் குரோஷந்தீனாம் கரேணு நாம் கரேணுனா பெண் யானைகள் அந்த பெண் யானைகள் எல்லாம் குரோஷந்தீனாம் அழுது கொண்டு இருக்கும் பொழுது அந்த துக்கத்திலிருந்து துருதம் சீக்கிரமாக அமோச்சையது விடுவித்தார் அப்பேற்பட்ட அவர் எப்படின்னா இவனையே சரணம் என்று அடைந்திருக்கக்கூடியவர்கள் சரணாகதி அடைந்த கபடமில்லாத ஜனங்களினால் சுக ஆராத்தியம் சுலபமாக ஆராதிக்கத்தக்கவராக இருப்பவர் அவர் தம் ஆஹ் ககா கிருத்த ஒரு கொண்டவன் சேவிக்க மாட்டான் கிரேட் எல்லாத்தையும் கொடுக்கறான் அவன் வந்து மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவன் அப்போ யாரு அவனை வந்து சேவிக்கிறாளோ யாரு பக்தனா இருக்கானோ அவன் வந்து கிருதஜா ஒரு கிருதஜனாக இருக்கக்கூடிய இந்த ஜென்மாவை கொடுத்ததும் அவன் இந்த புத்திய கொடுத்ததும் அவன் இதுல படிக்கணுங்கிற ஒரு பிரவிற்த்திய கொடுத்ததும் அவன் இத இதை ரசிக்கணும்னு அந்த ஒரு எண்ணமும் கொடுத்திருக்கான் அப்படி நம்ம வந்து கிருத்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டெப்னு நம்ம நினைச்சோம்னா அப்போ அந்த பகவானை தானே ஆராதிப்போம் அதுதான் அர்த்தம் அண்ட் எவ்ரி ஸ்டெப் தேங்க்ஃபுல் டு ஹிம் அதுதான் சோ கிருதஜனான ஒரு மனுஷியன் கஹா ந யாருதான் சேவிக்க மாட்டா இப்பேற்பட்ட பகவானை எல்லாரும் சேவிப்பான்னு அர்த்தம் ஏனென்றால் யதா துராராத்யா சாதுவா இல்லாத ஒருவனால் சாதுவாக இல்லாத இருப்பவர்கள் துஷ்டர்கள்னால துராராத்யா டிபிகல்ட் டு பிளீஸ் இல்லையா சோ துராராத்யம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவரை வந்து ஆராதிக்கணும் ஆராதிக்க முடியாது துஷ்டனாக இருந்தா அன்லெஸ் ஹிரண்யாக்சன் மாதிரி ஒரு ஒரு அந்த சம்பிரம் யோகம் இருந்தாலே தவிர அந்த அளவுக்கு ஒரு ஒரு இது வரணும் வரணும் இல்லைன்னா முடியாது தம் சுகாராத்யம் ரிஜுபிஹி அனன்யசரணைஹிபிஹி கிருதஜோல சேவேத துராராத்தியம் அசாதுபிஹி யோவை வதம் மகாத்புதம் விக்கிரீடித்தம் காரணாத்மனோதி காயதி அனுமோதத்தே அஞ்சசா விமுச்சியா ஹே த்விஜாஹ அங்க நைனிஷாரண்யத்துல கூடிய இருக்கக்கூடிய எல்லா ரிஷிகளையும் பார்த்து சூத்த பௌராணிக்கர் அட்ஜஸ் பண் அட்ரஸ் பண்றார் யஹ எவன் ஒருவன் இந்த இந்த ஹிரண்யாட்ச வதத்தினுடைய பலன் பலஸ்ருதி இது வதம் மகா அத் விக்கிரீடித்தம் ஸ்ருணோதி

ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாடுறதும் இல்ல தானும் சொல்ல தனக்கு பாராயணமும் பண்ண தெரியாது கேட்கறதுக்கும் இது இல்ல அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அனுமோதத்தை கேட்டு கேட்டு ரசிக்கிறதுங்கறதையும் எடுத்துக்கலாம் அல்லது இத வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி இது ரொம்ப நல்லது இது பாப்பத்துல இருந்து நம்மளை போக்கக்கூடியது அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணி ஒருத்தருக்கு சொல்றோம் பாருங்க அவளுக்கும் நல்லது நடக்கும்ங்கிறது தான் இங்க விச் இஸ் நம்பிக்கை விஸ்வாசம் அண்ட் ஸ்ரத்தா தான் முக்கியம் அதுல சோ யஹா எவன் ஒருவன் மகா அத்தம் இந்த பெரிய அத்தமான ஹிரண்யாட்ச வதம் ஹிரண்யாட்சனுடைய வதத்தை அது எப்பேற்பட்ட வதம்னா அதை எந்த ஆங்கிள்ல இருந்து பாக்கணுங்கிறார் பகவான் கொன்னார்னு கொன்னது மாத்திரம் அங்க சொல்லக்கூடாது காரண சூக்கராத்மனா விக்கிரீடித்தம்ங்கிறார் அது முக்கியம் பகவானுடைய லீலையா அதை வந்து பார்க்கணும் பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ் ூபா ஹரேகே காரண காரணம் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் இந்த வராக அவதாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்னது உத்தரணம் அப்புறம் இரண்யணம் கொள்றதுங்கிறது இன்சிடென்டல் பிருத்திவிய உத்தாரணம் செஞ்சு அதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு வராக அவதாரத்தை எடுத்துக்கொண்டாரோ பகவான் போடல விக்கிரீடித்தம் லீலை விளையாட்டு மகா அற்புதம் பெரிய அத்தமான ஒரு விளையாட்டுன்னா அப்படிப்பட்ட இந்த ஒரு விளையாட்டை எவன் ஒருவன் சுணோதி கட்கிறானோ காயதி பாடுகிறானோ அனுமோதத்தை அபி பிரம் பிராமணனை கொன் கொல்வதனால் என்ன ஒரு பிரம்மஹத்தி தோஷம் வருமோ அந்த பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து கூட விமுச்சியத்தை விடுபடுகிறான் ஹே த்ஜாக இதுல வந்து இத கேட்டாலே பிரம்மஹத்தி தோஷம் போய்டுங்கிறச்சு இட் டிபெண்ட்ஸ் இப்ப இந்திரன் வந்து பிரம்மஹத்தி தோஷத்துக்கு அவன் கதம்பவனம் வரைக்கும் போய் இவர சிவனை பார்த்தார் ஊர் பூரா அவனுக்கு என்ன தெரியாதா இந்த ஒரு படலம் இட் இஸ் ஜஸ்ட் தட் தேர் ஆர் டிஃபரெண்ட் வேஸ் டு டூ இட் அண்ட் டிகிரி ஆஃப் பிரம்மஹத்தி தோஷமும் இருக்கு எப்பேர்பட்ட பிராமணனை கொள்றாங்கிறதும் இருக்கு சோ அதுலயும் உங்களுக்கு வந்து தி கிரடேஷன் மேட்டர்ஸ் அதுக்குண்டான ஒரு பிரைஸ் சித்தமும் இட் மேட்டர்ஸ் அதனுடைய கிரடேஷன் அதனால வரும் சோ யோவை ஹிரண்யாட்ச வதம் மகாத்புதம் விக்கிரேடித்தம் காரண சூக்கராத்மனஹா ஷிருணோதி காயத்தி அனுமோதத்தை அஞ்சசா விமுச்சியத்தை பிரம்மவதாதபி துஜாகா இன்னொன்னு நமக்கு மனசுல இருக்கக்கூடிய அந்த எண்ணம் கூட போயிடும் இதெல்லாம் கேட்கும் பொழுது பகவத் சரித்திரத்தை கேட்க 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 நமக்கு வந்து கெட்ட விஷயத்துல போகாது புத்தி போனா கூட நம்ம அத பிடிச்சி இழுத்து இதுல என்ன செலுத்துறோம் அதுக்காக இது வந்து ஒரு அஹ் அத பலஸ்ருத்தியா வைக்கிறார் ஏதன் மகாபுணியம் அலம் தன்யம் யசஸ்யம் பதம் ஆயுர் ஆயுஷாம் சௌரிய வர்தனம் நாராயணோ அந்தே கதி அங்க ஸ்ருண்வதா ஹே அங்க நாராயணா கதிஹிங்கிற இந்த இடத்துல கடைசியில உங்களுக்கு வந்து இந்த இடத்துல யாரு கத்தினா நாராயணந்தான் இந்த ஹரியனுடைய விக்கிரீடத்தம் ஸ்ருண்வதாம் ஏதத்து ஷ்ரிவதாம் அந்தே நாராயணஹா கதிஹி இதுதான் மெயின் சென்டென்ஸ் ஏதத் ஹரேகே விக்கிரீடித்தம் ஷிருண்வதாம் அந்தே இதில் கேட்பவர்களுக்கு கடைசியில நாராயணர் தான் கத்தியா ஆகிறது ஏத்ததுங்கிறதுக்கு தான் பாக்கி எல்லாம் அட்ஜெக்டிவா வருது என்ன விசேஷனம் கொடுக்கிறார் ஏத்தது மா புண்ணியம் இது ஒரு பெரிய புண்ணிய ஸ்வர்காதி பிரதம் பெரிய புண்ணியம் புண்ணியத்தினால ஸ்வர்க்கம் முதலிய லோகங்கள் அடையலாம் சோ ஸ்வர்க்க முதலிய போகங்களை அடையறதுக்கு இது ஒரு டூலா ஆறுது அலம் பவித்ரம் அப்படின்னா அ அலம் பவித்ரம்ங்கிறச்சு அதிசயேன சோதகம்ங்கிற இது மிகவும் பவித்திரமாக ஆக்குகிறது மனுஷால சோ இதுதான் வந்து இட் இஸ் இட் இஸ் சாமர்த்தியமுடையதாக இருக்கு அதுதான் முந்தின ஸ்லோகத்துல பிரம்மத்தி தோஷத்தை கூட போக்கக்கூடியதாக ரொம்ப பவித்திரமாக இருக்கக்கூடிய ஒரு சரித்திரம் தன்யம் தன்யம் தன ஆவகம் இந்த ஐகிக சுகங்கள் நமக்கு வேணும்னா கூட இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை படிச்சோம்னா தனம் புகழ் இது பைசா ஐஸ்வர்யம் கிடைக்க போறது யசஸ்யம் கீர்த்திகரம் கீர்த்தியை கொடுக்கக்கூடியது பத ஆயுர் ஆசிஷாம் பிராணேந்திரியானாம் ச பதம் ஆயுர் ஆசிஷாம் பதம் அஹ் அப்படின்னா ஆயுஷ் லைஃப் ஆஷிஷ் ஆஷிஹிங்கிறது ஆசிர்வாதங்கள் அந்த நல்லாசிகள் நல்லாசிகள் நல்ல நீண்ட ஆயுள் இவைகளுக்கு பதம் ஸ்தானமாக இருக்கு பிராணானாம் இந்திரியானாம் ச பதம் ஸ்தானம் நம்மளுடைய பிராணன் இந்திரியங்களுக்கும் இதுதான் இருப்பிடமா இருக்குன்னு நம்மள நல்ல புத்தி நல்ல வழியில கொண்டு போகறதுக்கு இது ஒரு சாதனமாக அமைகிறது அதனால பிராணேந்திரியான ஸ்தானம் யுதி சௌரிய வர்த்தனம் பிராக்டிக்கல் யூசேஜ் என்ன இப்ப எல்லாத்துக்குமே வந்து பலனுங்கிறது உண்டு உண்டு எதற்காக நம்ம போறோங்கறதும் இருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஒரு சண்டையினுடைய ஒரு நமக்கும் வந்து யுதி சௌரிய வர்த்தனம் அந்த ஒரு பிரேவரி நமக்கு வந்து வளரும் ஒரு வீர தன்மைங்கிறது நமக்கு வளரும் அப்படின்னு சொல்லி விதுரரை அட்ரஸ் பண்றாரு ஹே அங்க விதுரரே இது வந்து நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த படலம் இந்த இரங்காட்ச வதம்ங்கிற ஒரு செக்ஷன் நமக்கு அதுல அந்த பைனல் கோல்ல நம்ம குறிக்கோளா இருந்துட்டோம்னா இந்த யுதி விக்கிரமம் பணம் கீர்த்தி இதெல்லாம் ஒன்னும் ட்ரிவியலா போயிடும் கடைசியில இது வந்து மோட்சத்தை கூட கொடுக்க கூடியதாக இருக்கும் படலம் एतन् महापुण्य महापुण्यम् अलं पवित्रं धन्यं यशस्यं पदमायुरायुष आशिषां प्राणेन्द्रियाणां योधि शौर्यवर्धनं नारायणो नारायणोऽते गतिरङ्गशृण्वताम् इति श्रीमद्भागवते महापुराणे पारमंस्यां संहितायां तृतीयस्कन्धे हिरण्याक्षवधो नाम एकोनविंश अध्यायः आगीष यस्य वदने लक्ष्मीरस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं कृसिंहम् अहं भजे धन्यवाद भागनी नमस्ते